أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு வாரந்தோறும் தௌஹீத் ஜமாத் முகநூல் பக்கத்திலே பதிலளித்து வருகிறோம். இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாம் அறியவிருக்கிறோம். ஆரம்பமாக முகமது இப்ராஹிம் ஆவடி பகுதியிலிருந்து கேட்கிறார். கருப்பு கயிறு, தாயத்து, தகடு இவற்றை வெறுமனே அணிவதுதான், வெறுமனே கயிறாய் அணிவதுதான் ஷிர்க்கு, தவறு. அந்த கருப்பு கயிறில சூராக்களை எழுதியோ துவாக்களை எழுதியோ முடிச்சு போட்டுக் கொள்வதில் தவறில்லை என்று ஒரு சாரார் பிரச்சாரம் செய்கிறார்கள். இது சரியானதா அப்படின்னு கேட்கிறான். பொதுவாக மார்க்க அடிப்படையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவின் தூதர் எவை குறித்து நமக்கு எப்படி எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அதை அப்படியே செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமான செய்தால் மாபாதகமான குற்றத்தை செய்தவர்களாக ஆகிவிடுவோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சில விஷயங்களில் கடுமையான எச்சரிக்கை உணர்வை விதைத்து இது இணைகற்பிக்கிற காரியம் என்று கடுமையாக எச்சரிக்கை செஞ்ச நிகழ்வுகளும் இருக்கிறது. அவற்றில ஒன்றுதான் இந்த தாயத்து அணிவது, தகடு அணிவது, சிப்பி அணிவது, குப்பி அணிவது. அதில் வெறுமனை அணிஞ்சாலும் சரி, அதில் அரபு வாசகங்களை சூறாக்களையோ துவாக்களையோ ஓதி அணிந்து கொண்டாலும் சரி, இது மார்க்கடிப்படையில் இறைவனுக்கு பகிரங்கமாக இணை கற்பிக்கிற காரியம்தான். நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. முஸ்னத் அஹமதில் 17422 செய்தியாக பார்க்கலாம். அல்லாஹுவின் தூதர் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு 10 பேர் பைஆ உறுதிமொழி பிரமாணம் எடுப்பதற்காக வருகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்க போகிறோம். 10 பேர் வரிசையாக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உறுதிமொழி பிரமாணத்தை எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக கை வைத்து பைஆ உறுதிமொழி பிரமாணத்தை இஸ்லாத்திற்குள் வருவதாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதில் 9 நபர்கள் பையத்து செஞ்சிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் ரசூல்லா கிட்ட பையத் செய்ய வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஏற்கலை. இப்போ அருகில் இருக்கிற தோழர்கள் கேட்குறாங்க, யார சொல்லலா அல்லாஹ்வுடைய தூதரே, பாயத்து திசாத்தன் 9 நபர்கள் கிட்ட பையத்து உறுதிமொழி பிரமாணம் எடுத்துட்டீங்க, ஓ தரக்தஹாதா, இவரை மட்டும் விட்டுட்டீங்களே, இவர்கிட்ட மட்டும் எடுக்கலையே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன அலைஹி தமீமா ஃபஅத்கல யதஹு ஃபகஃபஹா, கரங்களை உள்ளே விட்டு அதை துண்டித்து எடுத்தார்கள். பிறகு ஃபபாயஹு, அவரிடத்திலே பையத் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தமீமா அவருடைய உடலிலே தொங்கிக் கொண்டிருந்தது. தமீமான தாயத்து, தகடு, சிப்பி, குப்பி எல்லாத்துக்கும் தமீமான்னு சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப அதை அறுத்து எரிஞ்சிட்டு சொல்றாங்க, மன் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கதா ஷிர்க், யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ சிப்பியை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹுவிற்கு பகிரங்கமாக இணை கற்பித்து விட்டார். மிக தெளிவான செய்தி, தாயத்தை தொங்க விட்டா அல்லாஹுக்கு அது ஷிர்க் செய்கிற காரியம். ரசூலுல்லாஹ் ரெண்டா பிரிச்சு சொல்லியிருக்கலாம்ல, நீ வந்து வெறும் கையில தான் தொங்க விட்டுருக்கிற, இஸ்லாத்துக்குள்ள வந்து இருக்க பிறகு எழுத தெரிஞ்சிருந்தா குரானை எழுதி ஓதி அதை ஊதி அல்லது துவாக்களை எழுதி அதை ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதை தொங்க விட்டுக்க, வெறுமனை கயிறுக்கு தான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியாவது சொல்லியிருக்கணும்ல, தாயத்து தகடு கயிறுனாலே கூடாது, அது சிறுக்கு அப்படின்றாங்க. நீங்க அரபு மொழிபெயர்ப்புகளிலே பார்க்கலாம், தமீமா என்கிற வார்த்தை பதத்திற்கு அர்த்தம் கருப்பு வெள்ளையும் சேர்ந்த மணிக்கு பேரு தமீமான்னு சொல்லுவாங்க. இது ஒரு கயிறில கோர்க்கப்பட்டு கழுத்துல தான் போடப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் தமீமாக்கான அரபு டிக்ஷனரியில மொழிபெயர்ப்புகளில் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், தமீமா என்பது கருப்பும் வெள்ளையும் கலந்த கயிறு, அதை ஒரு வாரியிலே கோர்த்து கழுத்திலே போடப்படும் என்றும் கூறுகிறார்கள். தமீமா என்பது ஒரு மாலை,
அதுல ஒரு பாதுகாப்பு பொருளும் இருக்கும்னு நம்புறாங்க. தமீமானாலே ஒரு பாதுகாப்பு பொருள் இருக்கும் என்று நம்புகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ஃபதுல் பாரியில பார்க்கலாம், தாயத்து என்பது ஒத்தமாயிமோ ஜமரு தமீமத், அதாவது தாயத்து என்பது ஒரு மணியாகும், தலையில மாட்டப்படுகிற ஒரு மாலையாகும். அறியாமை காலத்துல இத வந்து காணுஃபில் ஜாஹிலியத்தி யர்த்தகிதுன அன்ன தாலிக யத் ஃஉல் ஆஃபாத், ஆபத்துல இருந்து காப்பாற்றும்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க மக்கள். அறியாமை காலத்துல எப்படி நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்பதை ஃபதுல் பாரியினுடைய தஃசீர் விளக்கத்தில நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு தாயத்து தகடு சிப்பி குப்பி இதை எப்படி அணிந்தாலும் அது ஷிர்க் தான், அது வெறுமன கயிறா தொங்க விடுறது தான் ஷிர்க். குர்ஆன் வசனத்தையோ துவாக்களையோ எழுதி தொங்க விட்டு கொள்ளலாம், அதற்கு என்ன ஆதாரம்? சமகாலத்தில் நீங்கள் சில மார்க் அறிஞர்கள் என்கிற பெயரில் உள்ளவங்க இப்படியெல்லாம் ஃபத்வாக்கள் கொடுப்பதை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கிட்ட சிலர் வர்றாங்க, நாங்கள் அறியாமை காலத்தில் ஓதி பார்த்து வந்தோம், ஆனால் இப்போவும் நாங்கள் ஓதி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எழிலோ அழைய ருக்காக்கும், நீங்கள் ஓதி பார்க்குற வாசகத்தை எங்கிட்ட எடுத்து சொல்லுங்க. லா பாசபிர் ருக்கா மாலம் எக்குன்ஃபீஹிஷ் இருக்கும். அவங்க அந்த ஓதி பார்க்குற வாசகத்தை எடுத்து சொன்ன உடனே இது சரி, இணை வைப்பு வாசகங்கள் கலந்திருக்குமானால் அப்படிப்பட்ட வாசகத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, ஓதி பார்க்கிற பொழுது இணை வைப்பு வாசகங்கள் கலக்காமல் இருந்தால் அப்போ நீங்கள் ஓதி பார்த்துக்கலாம். தெளிவாக ரசூலா விளக்குறாங்க. இப்போ இவர்கள் சொல்வது போன்று தாயத்து அணிகிற பொழுது இது வெறும் வெத்துக்கயிறாக இருந்தால் நீ அணியக்கூடாது, அதில் சூறாவையோ துவாவையோ ஓதி தொங்க விட்டு நீ அணிஞ்சு கொள்ளலான்ற சொல்லா ரெண்டாக பிரித்து சொல்லியிருக்கணும்ல. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாகினா என்கிற நோயால் ஒருவர் பாதிக்கப்படுகிறார், கிட்ட வாகினான்றாரு, நான் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு கயிறு ஒன்று கட்டியிருக்கிறேன். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த நிலையிலேயே நீ மரணித்தால் நரகத்திற்குத்தான் போவா என்றார்கள். உடலிலே நோய் ஏற்பட்டால், காயம் ஏற்பட்டால், பாதிப்பு ஏற்பட்டால், எதுவாக இருந்தாலும் சரி, கயிறு கட்ட வேண்டும் என்று மார்க்கத்தில் இருக்கிறதா? இந்த உலமாக்கள் ஆலிங்கள் என்கிற நிலையில் உள்ளவங்க நீங்கள் வெறும் கயிறு போட்டு தொங்க விட்டு கொண்டால் மார்க்கத்தில் பிரச்சனை, அதுதான் சிறுக்கு. நீங்கள் வந்து குர்ஆன் வசனத்தையோ துஆவையோ ஓதி தொங்க விட்டு கொண்டால் அது சிறுக்கு கிடையாது, அது உங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்கிறார்களே, இதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு அம்ரு அவர்களின் பெயரால், அவர் ஒரு நபித்தோழர், அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ரு ரலியல்லாஹு அவங்க பெயரில் ஒரு செய்தியை எடுத்து காட்டி இதில் வந்து எழுதி தொங்க விடுவதற்கு இது ஆதாரம் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லுவாங்க. நீ பார்க்கலாம் அபூதாவுது என்கிற நபிமொழி தொகுப்பில் 3893வது செய்தியாக பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அன்ன ரசூலல்லா காலை அள்ளி முகமினல் ஃபசரி கலிமாத்தின், திடுக்கிடுகிற நேரத்தில் தூக்கத்திலோ வேறு ஏதாவது சமயத்திலோ திடுக்கிட்டு விழித்தாலோ கிட்ட கனவை கண்டாலோ வேறு ஏதாவது திடுக்கிடுகிற பொழுதோ அவுதுவி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் ஹலபிஹி வ ஷர் இபாதிஹி வ மின் ஹமசாதி ஷயாத்தீன் வ அன் யஹ்துரூன் அப்படின்ற வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு, அவன் அடியார்களின் தீமையை விட்டு, ஷைத்தான்களின் ஊசலாட்டத்தை விட்டு, அவர்கள் என்னிடத்தில் வருவதை விட்டு, பரிபூர்ணமான அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்ற பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இதை ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறார், கான அப்துல்லாஹ் இப்னு அம்ர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவர்கள், யு அல்லிமுஹுன்ன மன் அக்கலமிம் பனீஹி, தன்னுடைய பிள்ளைகளில் யார் விபரமுள்ளவரா இருக்கிறாரோ அவருக்கு இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பாங்க. ரெண்டா பிரிக்கிறாங்களாம், அப்துல்லாஹ் இப்னு அம்ரவங்க யார் தன்னுடைய பிள்ளைகள்ல விவரமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பாங்க. ஒமல்லம் யாக்கில், யாருக்கு விவரம் இல்லையோ, சின்ன குழந்தையா இருப்பாங்களோ, விவரம் இல்லாத நிலையில் இருக்கிறாங்களோ, கதபஹு ஃபஅலகஹு அலைஹி, அதை எழுதி, இந்த வாசகத்தை எழுதி அவர்களுடைய உடல்ல கட்டி விட்டுருவாங்க. இந்த செய்தியை எடுத்துக்காட்டி பார்த்தீர்களா, முடிச்சு போறதுக்கு இதான் ஆதாரம். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி விவரமுள்ள பையனுக்கு சொல்லி கொடுக்கறதும்,
விவரமில்லாத பிள்ளைகளாக இருந்தா சிறுவர்களாக இருந்தா அவர்களுக்கு எழுதி கட்டி விடுறதும் எப்படி செயல்படுத்தினாங்களோ இதுதான் ஆதாரம். நபியின் தோழர்களுக்கு தெரியாததான் உங்களுக்கு தெரிய போகுது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. முதலில் இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தியே கிடையாது, இது பலவீனமான செய்தி. ஒருவேளை இது ஆதாரபூர்வமான செய்தின்னு ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் இன்னைக்கு அப்படியே நடக்குது. விவரம் இல்லாதவங்களுக்கு கட்டி கொடுக்கறதும் விவரம் உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுமா நடக்குது. தர்கா வாசலில் போய் நின்னா பள்ளிவாசலில் ஒவ்வொரு பத்து தொழுகைக்கு பிறகு போய் நின்னா ஒரு கயிறை கொடுக்குறாங்க, உனக்கு விவரம் தெரியுமா உனக்கு விவரம் தெரியாதா அப்படின்னு கேட்டெல்லாம் யாரும் கயிறு கொடுக்கறதும் இல்லை. அல்லது விவரம் உள்ளவங்களுக்கு இந்த துவாவை சொல்லி கொடுத்துட்டு விவரம் இல்லாதவங்க கழுத்தில் கட்டி விடுறதும் கிடையாது. இந்த செய்தி அடிப்படையில் ஒருவேளை சரின்னு வைத்து கொண்டால் கூட விவரம் இல்லாத சின்ன பிள்ளைங்களுக்கு தான் கயிறு கட்டி கொடுக்கணும். ஏன் வயசான தாத்தா பாட்டிக்கும் கயிறு கட்டுறாங்க, ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் என்ற அனைவருக்குமே கயிறைத்தான் கட்டி விடுறாங்க. இந்த செய்தி சகி இல்லை, சரியான செய்தி இல்லை. இந்த செய்தி பலவீனமான செய்தி என்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அப்துல்லா இப்னு அம்ருட்ட கூப்பிட்டு நீ வந்து விவரம் உள்ளவருக்கு வந்து சொல்லி கொடுத்துரு, நீங்கள் விவரம் இல்லாத பிள்ளைகளாக இருந்தால் எழுதி கட்டி விட்டுருங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக இங்கே வருது. இரண்டாவது, இந்த செய்தி சரியான செய்தி அல்ல. ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்றது மேலே உள்ள துஆ தான், கீழே இருப்பது அவருடைய தனிப்பட்ட செயல். இரண்டாவது, இந்த செய்தி பலவீனமானது. இந்த அறிவிப்பாளர் தொடரில் வர்ற முஹம்மது இப்னு இஸ்ஹாக் பின் யசார் இவர் பலவீனமானவர், பொய்யர் என்று ஏராளமான ஹதீஸ்கள் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இவருடைய ஹதீஸ் விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொள்கிறாங்க. இவருடைய ஹதீஸ் மட்டும் தனியாக அறிவிக்கப்படுமானால் அதை ஏற்கக்கூடாது என்று இமாம் இப்னு ஹஜர் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இவர் தத்லீஸ் செய்பவர், மறைத்து பலவீனமானவர்களை மறைத்து அறிவிப்பவர் என்கிற பெரிய குறையுமே இருக்கிற. இப்போ தத்லீஸ் செய்பவராக இருந்தால் அவர் தெளிவுபடுத்தணும், பலவீனமானவர்களை மறைச்சி அறிவிப்பாங்கன்ற குறை முஹம்மது இப்னு ஸாத் பின் யசார் மீது இருக்கிறது. இதற்கான ஆதாரத்தை நீங்கள் பார்க்கலாம், தஹதீபு கமால், தஹதீபு தஹதீபு, தக்ரீபு தஹதீபு, தக்ரீபு அஹ்லி தக்தீஸ் என்கிற ஹதீஸ்களை புத்தகத்தில் எல்லாம் 405 பக்கம், 504 பக்கம், 825 பக்கம் இருப்பதை பார்க்கிறோம். இந்த கருத்தில் வர்ற எல்லா செய்தி, அதாம அதே மாதிரி இந்த கருத்தில் முஸ்னத் அபி ஷைபா, முஸ்னத் அஹமது, அபுதாவது, திருமதி, நசாயி குப்ரா, ஹாக்கிம் போன்ற ஏராளமான ஹதீஸ் நூல்களில் இந்த செய்தி வருகிறது. இந்த கருத்திலே வருகிற அனைத்து செய்திகளிலும் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் அவர்கள் அம்ரு இப்னு ஷுஐப் அவர்களிடமிருந்து நேரடியாக கேட்கவில்லை, கேட்டதாக அறிவிக்கவில்லை என்பது இது பலவீனமான அறிவிப்பாளர் தொடர் என்பதற்கு சான்று. மார்க்க விஷயத்தில் ஒன்றை கடைபிடிப்பதாக இருந்தால் சரியான செய்தியைத்தான் கடைபிடிக்கணும், பலவீனமான செய்திகளை நாம் கடைபிடிக்க கூட. இப்போ தாயத்து, தகடு, சிப்பி, குப்பி இதெல்லாம் வெறுமனை தூங்க விட்டாதான் சிறுக்கு. அதில் குரான் வசனத்தையோ ஹதீது வாசகங்களையோ எழுதி தொங்க விட்டு கொண்டால் அது சிரிக்கில்லை என்று சொல்வதாக இருந்தால் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணும், வெறுமனை தொங்க விட்டாலும் சிறுக்கு தான், குரான் வசனத்தை ஹதீதை எழுதி தொங்க விட்டாலும் சிறுக்கு தான். மண் தல்லக்க தமிமத்தன் ஃபக்கதா ஷிர்க், யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு பகிரங்கமாக இணை கற்பித்து விட்டார்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் தாயத்து, தகடு, சிப்பி, குப்பி, தர்காவில் கொடுக்கறது, பள்ளிவாசல் வாசலில் கொடுக்கறது, ஓதி ஊதி முடிச்சு போட்டு கொடுக்கறது, இப்படி எந்த வகையில் தாயத்து தகடுகள் கட்டப்படுமானால் அது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிற காரியம் என்பதை உணர்ந்து இது போன்ற காரியங்களை செய்பவர்கள் அதிலிருந்து மீளர். இது போன்ற காரியங்களை செய்பவர்களிடமிருந்து வாங்கி தாயத்தை தொங்க விடுபவர்கள் இந்த மாபாதகமான இணை வைப்பு காரியங்களிலிருந்து மீள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக இப்ராஹிம் என்கிற சகோதரர் கேட்கிறார், திருமுல்லை வாயில் பகுதியிலிருந்து, நீங்கள் ஒரு குரான் வசனத்தையும் அல்லது ஹதீத்தையும் படித்து எப்படி ஒரு சொந்த விளக்கத்தை கொடுப்பீர்களோ அதைவிட அதிகமான ஞானமும் தகுதியும் உள்ளவர்கள் சஹாபாக்கள், அப்படி இருக்கையில் அவருடைய கருத்தை நாம் ஏன் ஏற்கக்கூடாது என்று சில ஜமாத்தை சார்ந்தவர்கள் கேட்கிறார்கள். குறிப்பிட்ட சாரார் கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க.
பொதுவாக மார்க்க அடிப்படையை பொறுத்த வரைக்கும் அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த பரிசுத்தமான மார்க்கம் என்பது படைத்த இறைவனுக்கு, பரிசுத்தமான இறைவனுக்கு மட்டும்தான் உரியது. இந்த மார்க்க விவகாரங்களில், மார்க்க விஷயங்களில் ஒன்றை கூட்டுவதாக இருந்தாலோ, சேர்ப்பதாக இருந்தாலோ, அல்லது ஒன்றை நீக்குவதாக இருந்தாலோ, தள்ளுவதாக இருந்தாலோ, இது இறைவனின் தனிப்பட்ட உரிமையில் அடங்குகிற விஷயம். இறைவன் எவற்றை இஸ்லாம் என்று வரையறுத்து விட்டானோ அது மட்டுமே இஸ்லாமிய மார்க்கம். அதே போன்று இறை தூதரவர்களுக்கு எவற்றை கற்றுக் கொடுத்து இவைகளெல்லாம் என்னுடைய மார்க்கத்திலே உள்ளது என்று அல்லாஹ் எதை சொன்னானோ அதுவும் இஸ்லாம். இந்த அடிப்படையை புரிய வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இந்த அடிப்படையை தான் அல்லாஹ் ஆழமாய் பதிய வைக்கிறான். எல்லா பெயர்களையுமே கற்றுக் கொடுக்கிறான். படைத்த அனைத்து பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுக்கிறான். கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் அவரை தன்னிச்சையாக செயல்பட சொல்லவில்லை. அல்லாஹ் தெளிவாய் சொல்கிறான், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், வலா ஹவுஃபுன அலைஹிம் வலாஹும் யஹ்சனும், என்னிடமிருந்து வருகிற நேர்வழியை நீங்கள் பற்றி பிடிக்கிற காலமெல்லாம் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, நீங்கள் கவலைப்படவும் மாட்டீர்கள். எனக்கு தான் எல்லா பேரும் தெரியும்ல, நான் எப்படி வேணாலும் உலகத்தில் வாழ்ந்துக்குவேன் இறைவா, உன்னுடைய சப்போர்ட் எனக்கு தேவையில்லைன்னு அவரும் சொல்லலை, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் சொல்லலை. அல்லாஹ்வும் உனக்கு தான் நான் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டேன் தானே, உன்னுடைய அறிவு சார்ந்து எல்லாமே நீ பர்ஃபெக்டாக இருக்கிறாய், நீ அது அடிப்படையில் வாழ்ந்து கொள் என்று அல்லாஹ்வும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்லலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தெளிவாய் சொல்லி அனுப்புகிறார், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அதை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். இப்போ இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில தமிழகத்தில் ஒரு சில குறிப்பிட சாரா, நீங்கள் ஒரு கருத்தை குரான் வசனத்திற்கு விளக்கமாய் சொல்கிறீர்கள், ஒரு அதீதருக்கு விளக்கமாய் ஒரு கருத்தை சொல்கிறீர்கள், அதை மக்கள்கிட்ட பதிய வைக்கிறீங்க. அந்த கருத்தை, நீங்கள் சொல்கிற கருத்தையே நீங்கள் பதிய வைக்கிற பொழுது, நம்மை விட உன்னதமானவர்கள் சஹாபாக்கள் தானே, நபி தோழர்கள் தானே, அவர்களுடைய கருத்துக்களை ஏன் வந்து நாம் ஏற்காமல் இருக்கணும், ஏற்றுக்கொண்டு போகலாமே. ஒரு அடிப்படையை புரிய வேண்டும். சஹாபாக்கள் உன்னதமானவர்கள் தான். ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹ், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டவர்கள் தான். இஸ்லாத்திற்காக குடும்பம் குடும்பமாய் தியாகம் செய்தார்கள், உயிரை தியாகம் செய்தார்கள், உதிரத்தை தியாகம் செய்தார்கள். சஹாபாக்களை எவன் விமர்சிக்கிறானோ அவன் முனாஃபிக்காகத்தான் இருப்பான், நயவஞ்சக துரோகியாக இருப்பான், அயோக்கிய தனத்தையும் அக்கிரமத்தையும் செய்பவனாகத்தான் இருப்பான். சஹாபாக்களை யாரும் விமர்சிக்க கூட, சஹாபாக்கள் அவர்களின் சிறப்புகள் ஏராளம். அவர்கள் கையளவு கொடுப்பது நாம் உகதுமலை அளவு கொடுப்பதை விட சிறந்தது என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் புகழாரம் சூட்டுகிறார்கள். நபி தோழர்கள் குறித்து பேசுகிற பொழுது, மதீனா தோழர்களை எவன் விரும்புகிறானோ, சஹாபாக்களை யார் விரும்புகிறாரோ, எவன் சஹாபாக்களை வெறுக்கிறானோ அவன் நயவஞ்சக தனத்திலே உள்ளவன் என்று அல்லாஹுடைய தூதர் வன்மையாக கண்டிக்கிறார்கள். இங்கே கேள்வி என்ன, மார்க்கத்தின் உரிமையாளன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் தன் தூதருக்கு எதை மார்க்கம் என்று கற்றுக் கொடுத்தானோ அதுதான் இஸ்லாம். இதுதான் நமக்கு கேள்வியும் கேட்கப்படும், நான் எதை கற்றுக் கொடுத்தேனோ, என் தூதர் மூலமாக எதை உனக்கு கற்றுக் கொடுத்தேனோ அதை மட்டும் பின்பற்ற வேண்டிய நீ. பின்னால் ஒரு உன்னதமானவர், சங்கைக்குரியவர், கண்ணியத்திற்குரியவர் என்று அவர் மனிதர் என்ற அடிப்படையில் ஏதேனும் ஒன்றை மார்க்கம் என்கிற பெயரில் செய்திருந்தால் அதை நீ பின்பற்ற வேண்டுமா, கேள்வி அதுதான். இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு குறிப்பிட்ட சாராரை பார்க்கலாம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இஸ்லாமிய மார்க்கத்தில் எதை சொன்னார்களோ அதற்கு, அந்த கருத்திற்கு மாற்றமாக சஹாபாக்கள் ஒருமித்த கருத்தோடு ஏதேனும் ஒரு கருத்தை சொன்னால் அதையும் இஸ்லாமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். இதற்கு என்ன ஆதாரம், கவுலு சஹாபா, சஹாபாக்களுடைய கூற்று, ஃபஹ்மு சஹாபா, சஹாபாக்கள் புரிந்து கொண்ட விதம், இஜ்மாவு சஹாபா, சஹாபாக்கள் ஒருமித்த கருத்துக்களோடு சேர்ந்தெடுக்கிற முடிவு, இவைகளை எல்லாம் இஜ்மாவு சஹாபா, சஹாபாக்கள் சேர்ந்தெடுக்கிற முடிவு
குர்ஆன் அதீதில இல்லை என்றாலும் அவர்கள் சேர்ந்தெடுக்கிற முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். அல்லாஹ் ஏராளமான வசனங்களிலே சொல்கிறான், ஒமை உத்தில்லாக ரசூல், யார் அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ, கீழ்படிந்து நடக்கிறாரோ, فاولئك مع الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. அவர்கள் நபிமார்களோடு, உண்மையாளர்களோடு, உயிர் தியாகிகளோடு, நல்லவர்களோடு இருப்பார்கள். மறுமையில் உனக்கு சுபிச்சம் கிடைக்க வேண்டுமானால், வெற்றி கிடைக்க வேண்டுமானால், நீ கட்டுப்பட்டு நடப்பது யாருக்கு? யாருடைய சொல்லை, யாருடைய கூற்றை கேட்டு நீ நடக்க வேண்டும்? அல்லாஹ் அவனுடைய தூதர் தான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமை உச்சவில்லாக ரசூலகோ, அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் யாரு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ, ஒயஹல்லாக ஒயத்தகி, அல்லாஹ்விற்கு பயந்து அவனுக்கு அஞ்சியார் நடக்கிறாரோ, ஃபவுலாயிகஹுமுல் ஃபாயிஸூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று ஒமை உச்சவில்லாக ரசூலகோ, அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் யாரு கீழ்படிந்து நடக்கிறாரோ, அவர் பிரம்மாண்டமான வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பவரை சொர்க்கத்திலே தங்க வைப்போம், அதற்கு கீழ்ப்பகுதியிலே ஆறுகள் ஓடுகிறது, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சட்டம் என்ன? ஒருவர் உன்னதமானவர், சங்கைக்குரியவர், அவருடைய கருத்து மார்க்கத்திற்கு உட்பட்டு இருக்குமானால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். இங்கே பிரச்சனை என்ன? சஹாபாக்களுடைய புரிதலும் அவர்களுடைய கருத்துக்களும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்பது நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரத்தோடு ஒத்திருக்குமானால் அங்கே யாரும் கேள்வி எழுப்பப் போவதே இல்லை. சில விஷயங்களில் கருத்து முரண்பாடாக மனிதன் என்கிற அடிப்படையிலே சில காரியங்களை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது பின்பற்றுதல் என்பது யாருக்கு? அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர். அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் உன்னதமானவர்கள், எனவே அவர்களுடைய கருத்தை நீங்கள் ஏற்கலாம் தானே என்றால் இந்த வாதம் அறிவற்ற வாதமாய் இருக்கிற நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் உடைய தூதர் காலத்தில் எத்தனையோ சஹாபாக்கள் சில விஷயங்களை தவறாய் விளங்கியிருப்பதை பார்க்கிறோம். அதில் சஹி புகாரியில் 4216 செய்தி, முத்தா என்கிற ஒரு திருமண முறை ஒன்று இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர், நஹா அன் முத்தாத்தின் நிசா யௌம ஹைபர், ஹைபர் போரின் போது காலவரம்பிட்டு செய்யப்படுகிற திருமணம். முத்தா என்றால் காலவரையறையிட்டு செய்யப்படுகிற திருமணம். ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம் ஒரு பெண்ணை திருமணம் முடித்துவிட்டு அத்தோடு வேறொரு பெண்ணை திருமணம் முடிப்பது, டீலிங்கில் திருமணம் முடிக்கிறார். இந்த முத்தகா திருமணத்தை ரசூல்லா ஹைபர் நாளில் தடை பண்ணுறான். அதே போன்று இதே முத்தகா திருமணத்தை ரசூல்லா தடை செய்ததற்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அதுக்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை தடை என்று சொன்னதற்கு பிறகு கல்வி கடல், அதீத் கலையிலே வல்லுநர், அதிகமான செய்திகளை மனனம் செய்திருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரின் கூற்றுக்கு மாற்றமாய் ஒரு விஷயத்தை சொல்கிற பொழுது, இப்பொழுது பின்பற்றுதல் என்கிற நிலை அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மட்டும் இருக்குமானால் நபி தோழர் அவர் ஏதோ பிழையாய் புரிந்திருக்கலாம், கருத்தை தவறாக விளங்கியிருக்கலாம், அவர் அல்லாஹ்விடத்தில் அவர் குறித்து பதில் சொல்லிக் கொள்வார், எந்த விமர்சனமும் நாம் செய்ய போவதும் கிடையாது, செய்யவும் கூட. விஷயம் என்ன? வகையில் என்ன இருக்கிறதோ அதை மட்டுமே பின்பற்ற வேண்டும். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் சஹி புகாரியில் 790 செய்தி, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகும் கூட தொழுகையில் ருக்குவுடைய நிலை, மூட்டுக்களை பிடித்து ருக்குவ் செய்ய வேண்டும். அந்த ருக்குவை மூட்டுக்களை பிடிச்சி தான் ருக்குவ் செய்யணும். ஆனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொடைகளுக்குள் தன்னுடைய இரண்டு கரங்களை வைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? சல்லு குமார் ஐத்து முனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். இப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தவறான புரிதலின் காரணமாய் இரண்டு கரங்களையும் தொடைக்குள்ளே வைத்துக் கொண்டார்கள். நாம் எங்கே வைக்க வேண்டும்? நமக்கான சட்டம் என்ன? வகிக்கு மாற்றமாய் சில காரியங்களில்
நபித்தோழர்களின் புரிதல் இருந்திருக்கிறது என்பதை நாம் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் தமத்து ஹஜ் விஷயத்தில் சில நபித்தோழர்களுக்கு மத்தியிலேயே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில நபித்தோழர் அதில ஒருவர் சமுரா ரலியல்லாஹு அவர்கள் மதுவை விற்பனை செய்திருக்கிறார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இதுவெல்லாம் குறை சொல்வதற்காக அல்ல. மார்க்கம் என்றால் வஹி என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னது மட்டும்தான். ஒரு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மார்க்க வரம்பிற்கு உட்பட்டு யார் விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹுவும் ஒரு கருத்தை சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுவும் அலி ரலியல்லாஹுவும் ஒரு கருத்தை சொல்றாங்க. ஒரு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நபிக்கு முரண்படாத வகையில், நபியின் வார்த்தைக்கு முரண்படாத வகையில், அல்லாஹ்வுடைய வகிக்கு மாற்றமில்லாத வகையில் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் என்றால் அதை ஏற்பதில் என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே விஷயம் என்ன? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாய் ஒரு செயல்பாடுகள் அமைகிற பொழுது அதை ஏற்பதா விட்டுவிடுவதா? பின்பற்றுதல் என்றால் யாரை பின்பற்ற வேண்டும்? இதை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உரை நிகழ்த்துகிறோம், ஒரு ஜுமா பயான் செய்யப்படுகிறது, அவரவர் சிந்தனைக்கு ஒரு குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் நெருக்கமாக என்ன புரிதலோடு மார்க்க வரம்பிற்கு உட்பட்டு புரிவார்களோ அதை விளக்குவார்கள். அதை விட பன்மடங்கு சிறப்பிற்குரிய விளக்கமாய் சஹாபாக்களுடைய விளக்கம் இருக்கும். ஆனால் அந்த விளக்கம் குர்ஆன் வார்த்தைக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாயிருக்குமானால் அதை ஏற்க வேண்டும் என்று சொல்வது எப்படி நியாயம்? இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப பதிய வைக்கிறோம். ஒரு குறிப்பிட சார உங்க கருத்தை விட சஹாபாக்களுடைய கருத்து என்ன மட்டமானதா, அவர்களுடைய கூற்று என்ன பலம் குறைந்ததா என்றெல்லாம் ஏதோ சென்டிமெண்டலா கேள்வி எழுப்புகிறோம் என்ற பெயரால் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் உன்னதமானவர்கள், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், அவர்களின் கால் தூசி அளவிற்கு கூட நாம் வர இயலாதது மாற்று கருத்தை இல்லை. மார்க்க விஷயத்தில் பின்பற்றுதல் என்றால் யாரை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இதை ஆழமாய் புரிந்து கொண்டு ஒரு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு ஒரு நபித்தோழர் சிறப்பிற்குரிய விளக்கம் கொடுக்கிறாங்க, அந்த விளக்கத்தை எடுத்து நாம் பயான்களில் பேசுவதில் எந்த தவறுமே இல்லை. ஒரு நபித்தோழர் ஒரு ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க, அந்த விளக்கம் நபிகளாரின் விளக்கத்திற்கு நெருக்கமாகவும் நபியின் விளக்கத்தை உறுதிப்படுத்துவதாகவும் இருந்தால் தாராளமாய் அது போன்ற விளக்கங்களை நாம் பேசிக்கொள்ளலாம், எடுத்துரைத்து கொள்ளலாம். இங்கே விஷயம் என்னவென்றால் பின்பற்றுதல் என்பது வகை செய்தியை மட்டும்தான். வகி என்றால் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரை மட்டுமே பின்பற்றுவதுதான். எனவே இங்கே கருத்துக்கு அவருடைய கருத்தை ஏற்பதா, இவருடைய கருத்தை ஏற்பதா? உங்க கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சஹாபாக்களுடைய கருத்தை ஏன் ஏற்க மாட்டீங்க? தாராளமாக ஏற்கலாம். எப்பொழுது ஏற்கக்கூடாது? இங்கே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாய் யாருடைய கருத்து இருந்தாலும், அது எந்த ஜமாத்தினருடைய கருத்து இருந்தாலும், சஹாபாக்களுடைய கருத்தாகவே இருந்தாலும் அதை ஏற்கக்கூடாது என்பதுதான் மார்க்க சட்டம். இதையே அந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.